ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்னைக்கு நாம பழமையும் புதுமையும்ல கொழுப்பை குறைக்கும் 10 உணவு பொருட்களை பத்தி பார்க்க போறோம். நார்மலா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா அதே நேரம் ஸ்லிம்மா அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்மள பாதி பேர் ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்க மாட்டோம். நாம கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறனால நம்மளோட வெயிட் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுது. சிலருக்கு பெரிய தொப்பை கூட இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கு கொழுப்பை குறைக்கக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கும் போது நம்மளால ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதே நேரம் நம்மளோட தொப்பையும் நல்லாவே குறையும். கொழுப்பை சீக்கிரமா குறைக்கக்கூடிய 10 உணவுப் பொருட்களை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பையும் தொப்பையும் சீக்கிரமா குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட உணவு முறையில சிறுதானியங்களை அதிகமா சேர்த்துக்கணும். சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, கொள்ளு, சாமை, குதிரவாளி இந்த உணவுப் பொருட்கள்லாம் நார் சத்து வந்து அதிகமா இருக்கு. இந்த உணவுப் பொருட்களை அதிகமா எடுத்துக்கும் போது கொழுப்பை ரொம்ப ஈஸியா குறைச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற உணவுப் பொருள் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் இல்லாத சமையலறையே கண்டிப்பா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட சமைக்கக்கூடிய எல்லா சமையல் உணவுகளிலும் சேர்த்துக்கிட்டு வரோம். மஞ்சள்ல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. அதோட இதய நோய் வராமையும் தடுக்க செய்யுது. அதனால கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க மஞ்சத்தூளை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களால சீக்கிரமே கொழுப்பை குறைக்க முடியும். ஏலக்காய். வீட்டில் செய்யக்கூடிய எல்லா ஸ்வீட் ரெசிபீஸ், அதுக்கப்புறமா பிரியாணி ரெசிபீஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு வருவோம். ஏலக்காய் சேர்த்துக்கிறனால நம்ம ஹெவியாக சாப்பிடும் போது ஜீரணம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வயதுக்கேற்ற வளர்ச்சி அடையவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏலக்காவை நம்ம ரெகுலராக சேர்த்துட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து கரைக்க உதவுது. தொப்பையை சீக்கிரம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் டீ குடிக்கலாம். அடுத்து பார்க்க போற உணவுப் பொருள் கருவேப்பிலை. எந்த ஒரு சாம்பார் பொரியல் தாளிச்சாலும் கருவேப்பிலை இல்லாம தாளிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அன்றாட உணவுல கருவேப்பிலை ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள். நம்மள பாதி பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது கருவேப்பிலைய ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுல கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே கொழுப்பை வந்து குறைக்க முடியும். உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்றேன். கருவேப்பிலைய பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு மோர்ல அரை டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கருவேப்பிலை பொடி சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை ரொம்ப ஈஸியா வந்து குறைச்சிடலாம். அடுத்து பார்க்க போறது மோர். பாலோட கம்பேர் பண்ணும்போது மோர்ல வந்து கம்மியான கொழுப்பு தான் இருக்கு. ஸோ நம்ம டெய்லி வந்து மோர் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா அத்தியாவசியமான சத்துக்களும் கிடைக்கும். அதே நேரம் கொழுப்பை குறைச்சி உடல் எடையும் குறைக்க முடியும். அடுத்து பார்க்க போறது கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெயில அதிகமான அளவு விட்டமின் சத்துக்கள் இருக்கு. அதே நேரம் இருக்கிறதுலே கடுகு எண்ணெயில தான் கம்மியான அளவு கொழுப்பு சத்து இருக்கு. கடுகு எண்ணெய நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் போது இதயத்துக்கும் நல்லது, கொழுப்பையும் குறைக்க முடியும். அடுத்து பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் தேன். நம்ம உடல்ல அதிகமாக சேர்ந்து இருக்கக்கூடிய கொழுப்பை ரொம்ப ஈஸியாக குறைக்கக்கூடியது தேன். தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேனை வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கொழுப்பை கரைச்சி நம்மளோட உடல் எடையை குறைக்க முடியும். அடுத்து பார்க்க போற உணவுப் பொருள் மிளகாய். மிளகாய் சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க முடியும். பூண்டு. கொழுப்பை கரைக்கும் சக்தி வாய்ந்த உணவு வகைகள்ல பூண்டும் ஒண்ணு. இதுல இருக்கிற சல்ஃபர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை ரொம்ப சீக்கிரமா குறைக்கிறதுக்கு உதவுது. ஸோ தொப்பைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க 4-5 பல் பூண்டை 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயில நல்லா வதக்கி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து கடைசியா பார்க்க போற கொழுப்பை குறைக்கும் உணவுப் பொருள்ல உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்புல விட்டமின், கால்சியம், அயன், பொட்டாசியம், புரதம், நார்ச்சத்துன்னு அதிகமான சத்துக்கள் இருக்கு. உளுத்தம்பருப்பை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், தொப்பையும் குறைக்க முடியும், உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் ரொம்ப ஈஸியா குறைக்க முடியும். உளுந்தம்பருப்பை கஞ்சியாவோ இல்லைனா உளுந்தங்களியாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கொழுப்பை குறைக்கும் முக்கியமான உணவு முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். வெயிட் அதிகமா இருக்கவங்க, தொப்பை இருக்கவங்க, உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயட் கண்ட்ரோல் பிளஸ் டெய்லி எக்ஸசைஸோட இருக்கிறவங்க,
இந்த உணவு முறையை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களாலயும் சீக்கிரமா குறைக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பழமையும் புதுமையும் சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.